ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். இது பாரதியின் அறிவலை அண்ட் திஸ் இஸ் கே என் சஜிதா ஃப்ரம் 12A2 பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இன்றைக்கி அறிவலை செஷனில் நம்ம பார்க்க போகிறது நீதித்துறையின் ஒரு தலைப்பான உச்சநீதிமன்றம் மற்றும் அதன் பயன் சார்ந்த தகவல்கள். நீதித்துறை அப்படின்னா என்ன? நடுவன் அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம்தான் நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை தான் முக்கிய பங்காக இருக்கின்றது. உச்சநீதிமன்றம்னா என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் தான் உச்சநீதிமன்றம். நடுவன் மாநில அரசுகளின் சட்டமன்ற நிர்வாக பிரிவுகளிலிருந்து நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகின்றது. ஒருங்கிணைந்த நீதித்துறை என்பது நாடு முழுவதும் நீதித்துறையானது ஒற்றை அதிகாரப்படி நிலையை தான் கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28 நாள் துவங்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் அமைப்புகள் என்னென்ன? 1950 அரசியலமைப்பின் தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது. ஆனால் தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டிருக்கிறது. நீதிபதிகள் நியமம்: இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்ன? அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அது மட்டுமின்றி அவர் 5 உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட் நீதிபதியாக பணிபுரிதல் வேண்டும். அவர் 10 உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராய் செயலாற்றிதல் வேண்டும். குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர தலைமையிடம் புதுதில்லியில் தான் உள்ளது. எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்நீதிமன்றம் அமர்வுக்கு வரலாம். உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும்: தனக்கே உரிய நீதிவரையறை, உச்சநீதிமன்றத்திற்கு நேரடியாக வரும் வழக்குகளுக்கு தனக்கே உரிய நீதிவரையறைக்கு உட்பட்டவை. அவை இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன தனக்கே உரிய நீதிவரையறைக்கு உட்பட்டவை ஆகும். அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட நீதி பேராணைகளை உச்சநீதிமன்றம் வழங்குகின்றது. மேல்முறையீட்டு நீதிவரையறை: உச்சநீதிமன்றமே இந்திய நாட்டின் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகும். மாநில உயர்நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், சிவில் அண்டு கிரிமினல் அரசியலமைப்பு வழக்குகளுக்கு மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கின்றது. ஆலோசனை நீதிவரையறை: பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்கியது. இதர நீதிவரையறை: உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியிலுள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தவும் விதிகளை உருவாக்க உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீதி புனராய்வு: ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம்தான் உள்ளது. இது நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரம் எனப்படும். பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறுஆய்வு அதிகாரங்களை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அவை: நடுவரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்துதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல். இப்போ அறிவலையோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சிறந்த செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் கே என் சஜிதா ஃப்ரம் 12A2 பாரதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். அண்ட் தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.